பாபா பல அற்புதங்களை நிறுத்துவார், தன்னோட பக்தர்களை எப்பவுமே காப்பாற்றுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான நிறைய உண்மை சம்பவங்களும் நமக்கு சொல்கிறாங்க. கதையாக சொன்னாலும் நிறைய உண்மையும் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நானா சாஹிப் அப்படிங்கிற ஒரு தீவிரமான சாய்பாபா பக்தர் இருந்தார். ஆமாவா, அவருக்கு ஒரு முறை முதுகுக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்தது. அவர் அதனால் ரொம்பவும் அவஸ்தப்பட்டுட்டு இருந்தார். ஆனால் இதை பற்றி அவர் பாபா கிட்ட எதுவும் சொல்லலை. அந்த அவஸ்தையை ரொம்ப பொறுக்க முடியாமல் ஒரு நாள் அவர் மருத்துவர்கிட்ட போகிறாரு. மருத்துவரும் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அவரும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாரு. ஆப்ரேஷனுக்காக எல்லா ஆயத்தம் பணிகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பாபாவுக்கு தான் நம்மளோட, அதாவது தன்னோட பக்தர்கள் தன்கிட்ட தன் குறைகளை சொல்லலைனாலும் அதை பற்றின எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதை நம்ம சொல்லாமலேயே அவர் தீர்த்து வைப்பார் இல்லையா. ஆமாம், அதே மாதிரி தான் ஒரு நாள் நானா சாஹிப் அவரோட வீட்டில் படுத்திருந்தார், குப்புறப்படுத்திருந்தார். அவரோட வீட்டு கூரை இருக்கு இல்லையா, அந்த கூரை இடிஞ்சு ஓடுகள்லாம் சரிஞ்சிச்சு. அதில் ஒரு ஓடு என்ன ஆச்சுன்னா, அவரோட முதுகுக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்தது இல்லையா, அந்த கட்டியிலேயே போய் குத்திடுச்சு. நிறைய ரத்தம், அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் சிதஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் பதறி போயிட்டாங்க. உடனே மருத்துவர்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அங்கே போனதும் மருத்துவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ ஆப்ரேஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் குணமாயிடுச்சு. நானா சாஹிப்க்கு ரொம்ப நல்லா இருந்து வந்த வழியிலேருந்து ஒரு நிவாரணம் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக தன்னோட பாபாவை பார்க்க போகிறாரு. அப்போ பாபா ஆள்காட்டி விரலை காட்டி நானா சாஹிப் கூப்பிடுறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒன்றுமே நானா சாஹிப்புக்கு புரியல. அப்போ அவர் சொல்கிற, நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா, நான் தான் இந்த ஆள்காட்டி விரலால் அந்த கூரையை தட்டி விட்டு ஓட குத்த வச்சேன், அதன் மூலமாக உன் வலிக்கு நிவாரணம் தந்தேன். ஆமாம், இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் அவர் நமக்கு தெரியாமலே நடத்தி தரார். நம்ம இதை செய்யணும், இதை எனக்கு செஞ்சு கொடுங்க பாபான்னு கேட்கலை அப்படின்னாலும் நம்ம மனக்குறைகளை தீர்த்து நல்லதை கண்டிப்பாக நமக்காக செஞ்சிட்ருக்காரு. அதனால் கேட்காமலே செய்யவர்கிட்ட நம்ம இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு தருவார். பாபா எப்பவுமே நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது, நமக்கெல்லாம் ஒருத்தன் மேலே ஒருத்தர் அங்கே இருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி தான் நமக்கு நிஜமாகவே பாபா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாபா கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நினைங்க, கண்டிப்பாக பாபா காப்பாற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம லிட்டில் சிங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி, வணக்கம்.